Good morning students. Okay, 11th mathematics chapter 1 la po last pathona namba examples um pathom la f dot g g dot h indha maarala example vechi pathirundom okay va appo adu related ave innonu ena pathirundom example 1.29 onnu pathirundom namba appo adula enna ketirundanga find f dot g let g dot f indha mari question ketirundanga adhe method oriented ah 10th sum ungala poda sollirundha okay va appo adu related ah pathina exercise la 11th sum exercise 1.3 la 11th sum paarenga same f dot g g dot f oriented da ipo question paarengala question enna kuduthirukanga if f g h are real valued function kuduthirukanga la kuduthittu defined on r the then prove that okay va then prove that f plus g dot h equal to f dot h plus g dot h appdi kuduthirukanga What can you say about f dot g plus h? அப்படினு क्वेश्चन கேட்டிருக்காங்க ஓகேவா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இத ப்ரூவ் பண்ணியாவும் நம்ம இப்ப இத ப்ரூவ் பண்ணிட்டா அதே மாதிரி இத ப்ரூவ் பண்றோம்னா அதே மாதிரி இந்த f dot g plus h நம்ம என்ன சொல்லலாம் ஓகேவா இத என்ன சொல்லலாம் ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் னு கொடுத்திருக்காங்க ஒரு ஒரு நல்ல காரணம் சொல்லுங்க அப்படியே நம்மள क्वेश्चन கேட்டிருக்காங்க ஓகேவா இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இத ப்ரூவ் பண்ணுவோம் இப்ப இத பாத்தீங்கன்னா ப்ரூஃப் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க f plus g dot h equal to f dot h plus g dot h இதா நம்ம கொடுத்திருக்காங்க இத தான் நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா क्वेश्चनல இந்த f g h எல்லாம் ரியல் வேல்யூட் ஃபங்ஷனா இருக்கு அதே மாதிரி என்ன அதுக்கு அப்படி இருந்துச்சுனா எதை ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்கன்னா இந்த வேல்யூவை ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க l h s உம் r h s உம் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணுங்க பண்ணிட்டு அடுத்து என்ன சொல்லிருக்காங்க வாட் கேன் யூ சே அபௌட் அப்படினு சொல்லிட்டு f dot g plus h இப்போ இத ப்ரூவ் பண்ணீங்கனா இத என்ன சொல்லுவீங்க அப்படினு ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க நம்மள ஓகேவா இதுக்கு அப்புறம் क्वेश्चन முடியல ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர்னு கொடுத்திருக்காங்க क्वेश्चनல இப்போ நம்ம தகுந்த காரணம் சொல்லணும் இதுக்கு ஓகேவா ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து நம்ம ஒரு ரீசன் சொல்லணும் அத தான் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம LHS RHS ஆ ப்ரூவ் பண்ணுவோம் ஓகேவா இப்போ LHS நான் போடுறேன் LHS ல நான் என்ன எடுத்துக்கறேன்னா f plus g dot h னு எடுத்துக்கறேன் ஓகேவா LHS நான் எடுத்துட்டேன் இப்போ இது எழுதுறப்ப என்ன பண்ணலாம் நம்ம எப்போதும் என்ன பண்ணுவோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ f dot g இருக்குனா ஆட்டோமேட்டிக்கலா நம்ம x னு ஒரு டம் சேர்த்து போமா இது எப்படி எழுதுவோம் நம்ம f of g of x இப்படி தான் நம்ம எழுதுவோம் ஓகேவா இது வரைக்கும் அப்படி தான பார்த்தோம் ஓகேவா அதே மாதிரி தான் இப்போ இங்க என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம் இப்போ இது எப்படி எழுதலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இது f dot g மாதிரி இருக்கு ஓகேவா அப்ப கூடவே நம்ம என்ன சேர்த்துப்போம் f plus g dot h கூட x சேர்த்துப்போமா ஓகேவா இப்படி தான இருக்கும் சரி அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம் f plus g இந்த டாட் தூக்கிட்டு என்ன பண்ணுவோம் ஓவராலா f of g of x அப்படி தான எழுதுவோம் ஓகேவா இதே பாட்டர்ன் தான் இப்போ f dot g of x னு ஒரு டம் ஃபர்ஸ்ட் x சேப்போம் அதுக்கு அப்புறம் இது எழுதுறது எப்படி f of g of x னு எழுதுவோமா அப்ப அதே மாதிரி இதே எப்படி எழுதுவோம் f of h of x இப்படி எழுதி போமா ஓகேவா இப்ப அதுதான் ஓகேவா இது ஜஸ்ட் புரியணுங்கிறதுக்காக சொல்றதுதான் இப்போ இதுக்கு அப்புறம் இது எப்படி எழுதலாம் பிளஸ் இருக்கு இந்த f க்கும் இந்த வேல்யூ உண்டு g க்கும் இந்த வேல்யூ உண்டு தான அர்த்தம் அப்ப ஓவர் ஆல் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் f of h of x plus g of h of x இப்போ இதானே பா நமக்கு வரும் ஓகேவா இப்போ g of f of g of x இருந்ததுனா இதுக்கு முன்னாடி அது என்னவா இருந்திருக்கு f dot g of x னு இருந்திருக்கு அப்ப f of h of x னா இதுக்கு முன்னாடி இது என்னவா இருக்கும் f dot h கேவா h of x இப்படி எழுதலாமா இத கேவா அப்ப அதே மாதிரி இது எப்படி எழுதலாம் நம்ம இப்ப இந்த டம் g dot h of x இந்த மாதிரி எழுதிக்கலாமா கேவா இப்ப நமக்கு இப்ப அதுக்கு அப்புறம் நம்ம என்ன எழுதுவோம் f dot h plus g dot h இப்ப பாருங்க lhs எடுத்துட்டு rhs நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு h equal to நமக்கு என்ன வந்திருச்சு rhs வந்திருச்சு ஓகே ப்ரூவ் பண்ணியாச்சு இப்போ இந்த டம் முடிஞ்சிருச்சு நமக்கு இப்போ அவங்க சொன்னதுல வந்து நம்ம என்ன சொல்லிட்டோம் ப்ரூவ் தட் ஒரு ப்ரூஃப் முடிஞ்சிருச்சு ப்ரூஃப் முடிஞ்சிருச்சு அடுத்து என்ன சொல்லிருக்காங்க வாட் கேன் யூ சே அபௌட் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு நம்மள ஒரு க்வெஸ்சன் கேக்குறாங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்து போட சொல்லியிருக்காங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம இதை என்ன சொல்லலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகேவா இப்போ இதை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு ஒரு பார்ட் முடிஞ்சிச்சு க்வெஸ்சன்ல இப்போ அடுத்து பாருங்க இப்போ அடுத்து என்ன இருக்கு f dot g plus h ஓகேவா அதே டம் தான் நம்ம என்ன பண்ணுவோம் f dot g plus h எப்போது நம்ம என்ன பண்ணுவோம் கூட ஒரு x சேர்த்துப்போமா ஓகேவா அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்
f dot g of x அப்படினா என்ன பண்ணுவோம் f of g of x னு எழுதுவோமா அப்ப g plus h of x இப்படி எழுதுவோமா ஓகேவா இப்படி தான இருக்கு நமக்கு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் இப்போ உள்ளுக்குள்ள இந்த x மல்டிப்ளை பண்ணிக்கலாமா f அப்படியே இருக்கட்டும் அப்ப g of x plus h of x ஓகேவா இப்போ இது சொல்லலாம் சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் இப்போ இது வந்து f ரெண்டு வேல்யூக்கு உண்டு அப்ப எழுதுக்குள்ள என்ன பண்ணுவோம் f of g of x plus f of h of x இதானே இப்ப சொல்லுவோம் ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் இதுக்கு முன்னாடி இது என்ன வந்திருக்கும் f dot g of x plus f dot h of x ஓகேவா இப்படி இருக்கு இப்போ அடுத்து என்ன எழுதுவோம் அத f dot g plus f dot h அப்படிங்கறத எழுதுறோம் ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரூவ் தட் அவங்களே क्वेश्चन கொடுத்துதாங்க ரெண்டும் சமம் அப்படினு சொல்லுங்க அப்படிட்டு சொல்லிட்டோம் இதுல வந்து இதுல என்ன சொல்றேனா இப்போ இதுல வந்து இப்போ f dot g plus h போடுறோம்னா அதோட ஆன்சர் என்ன கிடைக்குது f dot g plus f dot h இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாங்க இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாதுனு சொல்றேன் ஏன்னா இப்போ இதுக்கு நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டு பார்க்கலாம் ஏன்னு ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர்னு ஒரு கொஸ்டின் வேற கேட்டிருக்காங்க அதுல அப்ப நம்ம எக்ஸாம்பிள் சொல்லி தானே ஆகணும் இப்போ நான் என்ன சொல்றேன் இது ரெண்டும் நாட் ஈக்குவல்னு சொல்றேன் ஓகேவா இது எல்எச்எஸ்ஸும் ஆர்எச்எஸ்ஸும் ஈக்குவல் கிடையாது அதுக்கான ரீசனை சொல்லணும்ல நம்ம சும்மாலாம் சொல்ல முடியாது இல்லை இது ரெண்டு சமம் இல்லைன்னு அப்போ என்ன பண்ணலாம் எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே இருக்கிறது என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது எஃப் இருக்குது ஜி இருக்குது ஹச் இருக்குது அப்போ மூணுத்துக்கும் ஒரு வேல்யூ வேணும் இல்லை ஓகேவா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் லெட் நம்மளாம் எடுத்துக்கிறோம் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன போகிறேன்னா டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீன்னு எடுத்துக்கிறேன் அதே மாதிரி ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன வேல்யூ கொடுக்குறேன்னா எக்ஸ் ஸ்கொயர்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன் ஹச் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன வேல்யூ கொடுக்குறேன்னா எக்ஸ் மைனஸ் ஃபோர்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன் ஓகேவா எக்ஸாம்பிள் நம்மளாக கொடுக்குறதான் ஓகேவா இப்போ இதில் பார்த்தோன்னா இப்போ இந்த எல்எச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல் நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும் இப்போ நான் எல்எச்எஸ் ஃபஸ்ட்டு இதில் எடுத்துக்கிறேன் இப்போ இதில் எல்எச்எஸ் என்ன இருக்குது நமக்கு எஃப் டாட் ஜி ப்ளஸ் ஹச் ஓகேவா அப்போ இது நம்ம கண்டுபிடிச்சது என்ன இப்போ இதில் என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம் எஃப் டாட் ஜி ப்ளஸ் ஹச்ன்னு இருக்கா அப்போ ஓவரால் என்ன எழுதுவோம் எஃப் ஆஃப் ஜி ப்ளஸ் ஹச் ஆஃப் எக்ஸு அடுத்து எஃப் ஆஃப் ஜி ப்ளஸ் ஹச் ஆஃப் எக்ஸு இப்போ அது ஓவராலாக என்ன எழுதுவோம் நம்ம இப்போ இதுக்கப்புறம் என்ன கிடச்சி நம்மளுக்கு இப்போ இந்த டேர்ம்லேயே நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாமா டைரெக்டாக ஓகேவா இப்போ இந்த டேர்மே எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம் இப்போ இதை பாருங்கள் ஒவ்வொன்றா போன அவசியம் எல்லாம் ஆல்ரெடி தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல அப்போ இதில் நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்னா இதுக்கு பதிலாக எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹச் ஆஃப் எக்ஸ் ஓகேவா அப்போது எஃப் அப்படியே இருக்கட்டும் நமக்கு தான் ஜி ஆஃப் எக்ஸ் நம்ம ஒரு வேல்யூ எடுத்துருக்கோம்ல என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர்டு ஓகேவா ப்ளஸ் அடுத்து ஹச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஓகேவா இப்போ சப்ஸ்டிட் பண்ணியாச்சு இப்போ ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ போட்டால் ஹச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ போட்டால் ரெண்டும் ப்ளஸில் தான் இருக்குது போட்டாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கா இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோர்னு இருக்குது ஓகேவா அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட நம்ம என்ன எடுத்துருக்கோம் டூ இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோர்னு இருக்கா ஓகேவா இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம் ப்ளஸ் த்ரீன் இருக்கா அப்படியே போட வேண்டியதான் இப்போ இது உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணால் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் எயிட் ப்ளஸ் த்ரீ இப்போ இதோட வேல்யூ என்ன கிடைக்கும் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஃபைவ்னு கிடைக்குமா ஓகேவா இது எல்எச்எஸ் நமக்கு இதான் கிடைக்குது ஓகேவா இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ணுறதா பண்ணலாம் இதோட நம்ம நிறுத்திக்கலாம் ஏன்னா ஆர்ஹெச்எஸ் இதே ஆன்சர் கிடைக்குதா என்னென்னு செக் பண்ணுவோம் இப்போ நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம் இப்போ ஆர்ஹெச்எஸ்ங்கிறது என்ன இருந்துச்சு நமக்கு ஆர்ஹெச்எஸ் இதில் எஃப் டாட் ஜி ப்ளஸ் எஃப் டாட் ஹச் இதெல்லாம் இருந்தது ஆர்ஹெச்எஸ் இப்போ இது போடக்குள்ள எப்படி போடலாம் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் நமக்கு தான் டைரெக்டாக தெரியும் இல்லை அதை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் ப்ளஸ் அடுத்து இது என்னவாக இருந்திருக்கும் எஃப் ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ் ஓகேவா இதான் நமக்கு வேல்யூ இப்போ எஃப் அப்படியே இருக்கட்டும் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும் எக்ஸ் ஸ்கொயர்டா ஓகே நெக்ஸ்ட்டு ப்ளஸ் எஃப் ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும் எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஓகேவா இப்போ இது நம்ம போட்டாச்சா ஓகேவா அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரூவ் தட் முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து இதை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டுக்காங்க எஃப் டாட் ஜி ப்ளஸ் ஹச் அப்போ எல்எச்எஸ்ஸும் ஆர்ஹெச்எஸ்னா ஈக்குவல் இல்லைன்னு சொல்கிறேன் அதுக்கான ரீசனை சொல்லி ஆகணும்ல ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர்னு ஒரு கொஸ்டின் வேறு கேட்டிருக்காங்கல்ல அப்போ என்ன பண்ணுன்னா நான் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஹச் ஆஃப் எக்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் ஓகேவா அப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி போடுறேன் இப்போ நான் எல்எச்எஸ் போட்டாச்சு ஆர்ஹெச்எஸ்ஸும் அதே வேல்யூ வருதான்னு நம்ம இப்போ செக் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ ஆர்ஹெச்எஸ் பாருங்கள்
இப்போ f of x square plus f of x minus 4 இருக்கா இப்போ இது பாக்கிறதுக்கு f of x மாதிரி இருக்கு இதுவும் f of x மாதிரி இருக்கு அப்ப நம்ம f of x ஓட வேல்யூ என்ன 2x plus 3 இருக்குல அதை சப்ஸ்டிட் பண்ணலாமா 2x க்கு பதிலா என்ன இருக்கு x square plus 3 அடுத்து அந்த டம்ல அதே மாதிரி 2 into x க்கு பதிலா என்ன இருக்கு x minus 4 plus 3 ஓகேவா இத நம்ம சப்ஸ்டிட் பண்ண வர போறது 2x squared அப்படியே வச்சுப்போம் plus 3 இங்க உள்ள 2 உள்ளுக்குள்ள மல்டிப்ளை பண்ணலாமா அப்ப 2x minus 4 to the 8 plus 3 இருக்குமா நமக்கு ஓகேவா இப்போ இத அரேஞ்ச் பண்ணி எழுதுவோம் இப்போ இதல எழுதுக்குள்ள என்ன வரும் 2x squared next plus 2x இப்போ பாத்தீங்கன்னா இது minus 8 இது ரெண்டும் plus 6 plus 3 ஆ இருக்கு அப்ப plus 3 plus 3 னா 6 ஆ அப்ப இங்க என்ன வரும் minus 2 ஓகேவா இப்போ பாருங்க LHS உம் RHS உம் எப்படி இருக்கு நாட் ஈக்குவலா இருக்கா அவ்வளவுதான் நம்ம ரீசன் சொல்ல முடியும் ஓகேவா அதுக்கான ரீசன் சொல்லியாச்சு எக்ஸாம்பிள் நம்மள நம்ம கொடுத்து போட்டாச்சு LHS உம் RHS உம் ஈக்குவல் இல்ல அப்படிங்கறத சொல்லிட்டான் இதான் 11th சம் ஓகேவா இப்போ f.g g.f சம்பந்தமா உள்ள ரிலேட்டட் சம்லாம் முடிஞ்சிச்சு ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள் 1.29 வரைக்கும் பார்த்திருந்தோம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் எக்ஸாம்பிள் 1.30 क्वेश्चन பார்க்க போறோம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.30 கொண்டீங்க அப்போ இது வரைக்கும் ஒரு பாட்டு முடிஞ்சிச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி 1 டு 1 ஆன் 2 னா என்னன்னு பார்த்திருக்கோம் அப்ப இது ஒரு சம் நமக்கு क्वेश्चन பாருங்க இஃப் f such that r tends to r is defined by னு கொடுத்து f of x ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க f of x equal to என்ன கொடுத்திருக்காங்க 2x minus 3 னு கொடுத்திருக்காங்க ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் ப்ரூவ் தட் என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க அப்படினா f is a bijection and find its inverse இப்போ bijection னு கொடுத்திருக்காங்க அப்ப இந்த bijection னா என்னன்னா ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்பை பண்ணும் ஒன்னு 1 to 1 இன்னொன்னு என்னன்னா ஆன் 2 ஓகேவா 1 to 1 ஆன் 2 ரெண்டுமே சாட்டிஸ்பை ஆனாதான் அது என்ன சொல்றானா bijection அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் சரி bijection கண்டுபிடிச்சிட்டு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க bijection ஓகேவா அப்பனா என்ன அர்த்தம் நமக்கு 1 to 1 அது இருந்திருக்கு ஆன் 2 ஆவும் இருந்திருக்கு அத நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும் இங்க ஓகேவா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அது என்ன கேட்டிருக்காங்க அண்ட் ஃபைண்ட் இட்ஸ் இன்வர்ஸ் அப்படிங்கறத क्वेश्चन கொடுத்திருக்காங்க ஓகேவா இன்வர்ஸ் அதுக்கு கண்டுபிடிக்கணும் ஓகேவா இப்போ இதல வந்து ரெண்டு மெத்தட் இருக்கு ஓகேவா மெத்தட் 1 போடுறேன் 2 உன போட்டு காட்டுறேன் ஃபர்ஸ்ட் மெத்தட் 1 பாருங்க மெத்தட் 1 என்னன்னா நம்ம யூஷுவலா போடுறது இப்போ நம்ம என்ன சொல்றோம் 1 to 1 ஆன் 2 மாதிரிலாம் சொல்வோம்ல இப்போ 1 to 1 ஆ இருக்கணும் நமக்கு கண்டிஷன் என்ன தெரியும் f(x) f(y) இது தெரிஞ்சது ஒண்ணுதானே ஓகேவா அப்ப ரெண்டு ஈக்குவலா இருந்ததுனா அது 1 to 1 சொல்வோம்ல அப்ப அத தான் இங்க போட போறோம் ஓகேவா அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம என்ன சாட்டிஸ்பை பண்ணோம் அப்ப we know that என்ன தெரியும் நமக்கு given என்ன பா கொடுத்திருக்காங்க given எடுத்து எழுதுவோம் given என்ன கொடுத்திருக்காங்க f(x) 2x minus 3 னு கொடுத்திருக்காங்க ஓகேவா இப்போ we know that f(x) என்ன தெரியும் f(y) அதாவது 1 to 1 ஆ இருக்கணும்னா இதான் கண்டிஷன் னு தெரியும் அப்ப நம்ம என்ன எழுதலாம் 2x minus 3 2y minus 3 னு எழுதுவோமா ஓகேவா அப்படியே xங்கறத y ஆ சேஞ்ச் பண்ணிப்போம் இப்போ இதல பண்ணோம்னா என்ன வரும் இப்போ minus 3 equal to கண்டன போனா என்ன வரும் மேக்ஸிமம் ஈக்குவல் டு இருக்குனா ரெண்டுமே சேம் சிம்பலா தான் நம்ம கேன்சல் பண்ணலாம் எப்படி இந்த மைனஸ் 3 அங்க போனா என்ன பிளஸ் 3 3 3 கேன்சல் ஆயிடும்ல 0 தானே அப்ப சேம் சிம்பலா இருக்குனா ஈக்குவலா இருந்தா நம்ம கேன்சல் பண்ணிடலாம் ஓகேவா அப்ப இங்க அடுத்து என்ன வரும் 2x 2y ஆ இருக்கும் இப்போ அதே மாதிரி இந்த மல்டிப்ளைல உள்ள 2 ஈக்குவல் டு கண்டன போனா நமக்கு டிவைடல தான வர போதே அப்ப 2 கேன்சல் ஆயிடுமா அப்ப தேர்ஃபோர் என்னவா இருக்கு x y இட் இஸ் அப்ப இது என்ன சொல்லலாம் ஈக்குவலா இருக்கு இட் இஸ் 1 டு 1 சொல்லலாமா இத சரி 1 to 1 கண்டிஷன் முடிஞ்சிச்சு ஆன் 2 னு சொல்லணும்னா நமக்கு என்ன கண்டிஷனா இருக்கணும் ஆன் 2 அப்படினா என்ன சொல்வோம் எல்லா கோடொமைனுக்கும் டொமைன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்வோமா ஓகேவா அப்போ அது வந்து ஆன் 2 னு செக் பண்றதுக்கு இப்போ கொடுத்திருக்க क्वेश्चन என்ன பண்ணுவோம்னா அதே மாதிரி கவனிங்க இப்போ இது வந்து ஃபங்ஷன் ஓகேவா f(x) னு கொடுத்திருக்காங்க அப்பனா என்ன அர்த்தம்னா f(x) நம்ம y னு எடுத்துக்கணும் ஓகேவா y இம்ப்ரூவ் பண்ணோம் அதே மாதிரி g of y ஐ x னு எடுத்துக்கணும் இப்போ x ஆ இருந்ததுனா ஃபங்ஷன் y ஆ கிடைக்கும் y ஆ இருந்ததுனா x ஆ இருக்கும் அது g ஓகேவா f(x) இருந்ததுனா அது நம்ம என்ன y னு இருக்கும் அதே மாதிரி g of y இருந்ததுனா x னு இருக்கும் ஓகேவா இப்போ இது வந்து பைஜெக்ஷன் அப்படிங்க கண்டிஷன் சொல்லணும் ஏனா ஃபங்ஷன் நமக்கு என்ன r ல இருந்து r க்கு மேப்பிங் ஆகுது அப்படிங்கறப்ப இது ஒரு கண்டிஷன் நமக்கு f(x) னா என்ன y அதே மாதிரி g of y னா என்ன x இது ப்ரூவ் பண்ணோம்னா அது என்ன ஆகும்னா இந்த இடத்துல கோட மைன சரியா இந்த இடத்துல ஆன் 2 அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்கு உள்ள வேல்யூ நமக்கு சோ 1 to 1 யூஷுவலா செக் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா ஆன் 2 க்கு செக் பண்ணனும் ஓகே கவனிங்க இப்போ 1 to 1 ப்ரூவ் பண்ணியாச்சு ஆன் 2 அப்படினு ப்ரூவ் பண்ணனும்னா அப்ப பைஜெக்ஷன் பைஜெக்ஷன் பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம சொன்னா f(x) னா y
அதே மாதிரி g of y னா என்னன்னா x ஓகேவா செகண்ட் மெத்தட் சொல்லக்குள்ள தெரியும் இப்போ இதல பாத்தீங்கன்னா இப்போ இதே தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்போ f of x ங்கறத நாம என்ன எடுத்துக்கறோம் y equal to எடுத்துக்க போறோம் y equal to 2x minus 3 ஏன்னா ஒரே ஒரு வேல்யூ தான் நமக்கு தெரியும் இப்போ நம்ம மேப்பிங் பண்ணாதானே ஓரளவு இதில இருந்து இதுக்கு மேப்பிங் ஆகுதா அப்படிங்கறத வச்சு செக் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம் ஆண்டன் சொல்லலாம் ஓகேவா அப்போ y equal to என்ன எடுத்துக்கறோம் f of x ங்கறத நாம என்ன எடுத்துக்கறோம் இப்போ f of x னு क्वेश्चन இருந்தது f of x நாம என்ன எடுத்துக்கறோம் y y equal to 2x minus 3 இதில இருந்து x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா ஏன்னா ஒரு சைடு தெரியுது இப்போ இந்த சைடு என்ன இருக்கோ இப்போ இந்த சைடு இருக்குனா இப்போ ஒரு வேல்யூ தெரியுதுன்னா இப்போ இந்த வேல்யூ என்னவா இருக்கும் இப்போ இதான் நமக்கு x பார்ட் y பார்ட் அப்படினா நாம எடுத்துப்போம் ஓகேவா அப்ப அது மாதிரி இருக்குனா இப்போ இங்க வந்து இப்போ இந்த சைடுல என்ன இருக்குன்னு தெரியுது இப்போ இந்த சைடுல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியணும்ல இப்போ இதல வேல்யூ கண்டுபிடிப்போம் இப்போ x கண்டுபிடிக்கணும்னா எப்படி எழுதலாம் இப்போ x எனக்கு வேணும் அப்ப என்ன ஆகும் y plus 3 equal to 2x ஆ இருக்கும் இப்போ எனக்கு x மட்டும் வேணும்னா என்ன இருக்கும் y plus 3 by 2 சரி இப்போ இங்க எனக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு y plus 3 by 2 அப்படிங்கறது கிடைச்சிருக்கா அப்ப இங்க y இருக்கு ஓகேவா இல்ல y இதுன்னு அப்ப நமக்கு டைரக்டா என்ன ஆகுது மேப்பிங் ஆகுது இப்போ y எடுத்துக்கோ y plus 3 by 2 னு இன்னொரு டம் நமக்கு கிடைக்குது அப்ப இதுக்கு ஈக்குவலான வேல்யூ இப்போ y னா இதும் y ஆ நமக்கு கிடைச்சிருக்கு ஓகேவா அப்படி மேப்பிங் ஆகுது அப்ப அதே மாதிரி ரியல் நம்பர்ல இருந்து ரியல் நம்பர் தானா நமக்கு அப்ப y plus 3 divided by 2 belongs to R in domain ஓகேவா இது டொமைன்ல இருக்கு அப்படிங்கறத சொல்றோம் therefore it is onto ஓகேவா ஏனா ரெண்டு ப்ரீ இமேஜ் எல்லாத்துக்குமே இமேஜ் இருந்ததுனா நம்ம அதை என்ன சொல்லலாம் ஆண்டும் சொல்லலாம்ல அந்த மாதிரி தான் நமக்கு கிடைச்சிருக்கு ஓகேவா f of x ங்கறத நம்ம என்ன எடுத்துக்கணும் y னு எடுத்துக்கணும் g of y னு இருந்ததுனா அது என்ன இப்ப सपोज நம்ம क्वेश्चनல g of y னு கொடுக்கலாம் அத நம்ம என்ன எடுத்துட்டு போணும் x equal to எடுத்துட்டு போணும் ஓகேவா இதுதான் வித்தியாசம் இப்போ இது முடிஞ்சிச்சு சரி 1 to 1 ஆவும் இருக்கு onto ஆவும் இருக்குனா therefore இட் இஸ் என்ன சொல்லலாம் பைஜெக்ஷன் முடிஞ்சிடுச்சு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கல்ல இப்போ இன்வெர்ஸ் என்னன்னு பாருங்களா இப்போ இன்வெர்ஸ் அப்படின்னா இப்போ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ இன்வெர்ஸ் அப்படின்னா இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ எஃப் ஆஃப் ஒய் அப்படி தானே இருந்தது இப்போ எஃப் ஆஃப் ஒய் இப்போ எஃப் ஆஃப் ஒய்னா இப்போ இதில் பாருங்க எஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறோம்னா அதோட வேல்யூ கிடைக்கணும் ஜி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறோம்னா அதோட வேல்யூ கிடைக்கணும் ஓகேவா இப்போ இந்த மாதிரி தான் எடுத்துக்க போகிறோம் இப்போ கொஷினில் பாருங்கள் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக என்ன கொடுத்துருக்காங்க எஃப் இஸ் ஏ பைஜெக்ஷன் அண்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஃபைண்ட் இட்ஸ் இன்வெர்ஸ்ன்னு கொஷின் கேட்டிருக்காங்களா ஓகேவா இப்போ இதில் பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம ப்ரூஃப் பண்ணி ஆகணும் அப்போ நான் என்ன எடுத்துக்கலாம் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன எனக்கு ஒய் ப்ளஸ் 3/2 ஓகேவா இப்போ இதான் நான் எடுத்துக்க போகிறேன் இப்போ இதை எடுத்துகிட்டு நான் ப்ரூஃப் பண்ணி ஆகணும் ஓகேவா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ ஒய் ப்ளஸ் 3/2 ஓகேவா இப்போ இந்த வேல்யூ இருக்குது இப்போ இது பார்க்குறதுக்கு எஃப் ஆஃப் என்ன மாதிரி இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கா ஓகேவா எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸ்னா ஃபார்ம்ல என்ன இருக்குது நமக்கு 2x மைனஸ் 3ன்னு இருக்கா அப்போது 2x-க்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணுறேன் ஒய் ப்ளஸ் 3/2 மைனஸ் 3 இந்த 2 கேன்சல் ஆகிடுமா இப்போ இதோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும் ஒய் ப்ளஸ் 3 மைனஸ் 2 இருக்கா சாரி மைனஸ் 3 இருக்கா 3 கேன்சல் ஆகிடுமா அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் ஒய் அதாவது நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா ஒய் நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன் ஓகேவா அப்போது இது என்னவா இருக்குது இதுதான் இதோட இன்வெர்ஸ் அப்போது இதோட இன்வெர்ஸ் நான் என்ன எழுதலாம் இப்போது இந்த எஃப் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா என்ன எழுதலாம் எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 3/2 எழுதிக்கலாமா ஓகேவா அப்போ இது எடுத்துக்கிட்டால் எனக்கு என்ன கிடைக்குது எஃப் ஆஃப் ஒய் ப்ளஸ் 3/2 ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு ஒய்ன்னு கிடச்சிருக்கு எஃப் ஈக்குவல் டு கந்தான போனால் என்ன எஃப் இன்வெஸ்ட் தானே நம்மளுக்கு இன்வெஸ்ட் தானே கேட்டுக்காங்க எஃப் இன்வெஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு என்ன ஒய் ப்ளஸ் 3/2 இதுவே எஃப் இன்வெஸ் ஆஃப் எக்ஸ்னா அப்படி என்ன ஆக போகுது எக்ஸ் ப்ளஸ் 3/2 ஓகேவா இதுதான் இன்வெஸ் ஓகேவா 1 to 1 இருக்கும் ஆன் 2 இருக்கும் கவனிச்சுக்கோங்க மெத்தர் 1 அப்படின்னா பைஜெக்ஷன் நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும் இது 5 mark கொஸ்டின் தான் நமக்கு ஓகேவா இப்போ நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருவாங்க எஃப் ஆஃப் எக்ஸ்னா ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க எஃப் ஆஃப் எக்ஸ்னா ஒய் ஜி ஆஃப் ஒய்னா எக்ஸ் ஓகேவா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க பைஜெக்ஷன் அப்படின்னா 1 to 1 இருக்கணும்
ஆண்டுவாகவும் இருக்கணும் ஓகேவா. அப்போ ஒன் டு ஒன்னா நமக்கு தெரிஞ்சது என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஐ நம்ம ப்ரூஃப் பண்ணுறது. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஐனா இப்போ நம்ம ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணி எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு சொல்லிட்டோம், இது ஒன் டு ஒன். நெக்ஸ்ட் ஆண்டுன்னு சொல்லணும்னா நம்ம கண்டிஷன் என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு எடுத்துக்கிறோமா, அப்போ கொடுத்துருக்கிறத ஒய் ஈக்குவல் டு டூ எக்ஸ் மைனஸ் த்ரீன்னு எடுத்துட்டாவா நம்மளுக்கு என்ன இன்னொரு ஃபங்க்ஷன் எக்ஸுங்கிற வேல்யூ கிடைக்கும். இப்போ நம்ம மேப்பிங் பண்ணக்குள்ள என்ன பண்ணுவோம், ரியல் நம்பர்லேருந்து ரியல் நம்பருக்கு மேப்பிங் ஆகுது ஓகேவா. ரியல் நம்பர்லேருந்து ரியல் நம்பருக்கு இப்போ ஒய் ப்ளஸ் த்ரீ பை டூ நம்ம கண்டுபிடிச்சோமா, அப்போ அது அதோட வேல்யூ என்ன இருக்குது, ஒய். அப்போ இதுலேருந்து இதுக்கு நமக்கு மேப்பிங் கரெக்டாக ஆகுது, ஒய் டேம்னா ஒய் டேம்க்கு மேப்பிங் ஆகுது ஓகே. அப்போ இது என்னவா இருக்குது, ஒய் ப்ளஸ் த்ரீ பை டூ பிலாங்ஸ் டு ரியல் நம்பரில் இருக்குது இன் டொமைன், இதுக்கு வந்து டொமைன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் ஓகேவா. இப்போ இதில் வந்து டொமைன் வேல்யூ இருக்குது, இட் இஸ் ஆண்டு ஓகேவா, இது ஆண்டுன்னு சொல்லியாச்சு. இப்போ ஒன் டு ஒன் ஆகும் ஆர் டூ ஆர் இருக்குன்னா அது என்ன ஆர்ஃபோ, இட் இஸ் ஏ பைஜெக்ஷன் சொல்லியாச்சு. இன்வெஸ்ட் கண்டுபிடிக்கணும்ல, இன்வெஸ்ட்னா நம்ம என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ தானே கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸுக்கு பதிலாக இப்போ நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின் தான் எடுத்துக்க போகிறோம். இன்வெஸ்ட்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து ப்ரூவ் பண்ணி ஆகணும், இப்போ எஃப் ஆஃப் எக்ஸை தான் எடுத்துகிட்டு நம்ம போட போகிறோம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், ஒய் ப்ளஸ் த்ரீ பை டூவா அதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இப்போ இதோட வேல்யூ என்னன்னு கிடைக்கிது, ஒய்யும் கிடைக்கிது. நமக்கு கேட்டுக்கிறது என்ன, இன்வெஸ்ட். இன்வெஸ்ட்னா என்ன பண்ணுவோம், எஃபோட இன்வெஸ்ட் தான் கேட்டுருக்காங்க. அப்போ எஃபோட இன்வெஸ்ட்னா எஃப் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பிரச்சனை என்ன வரும், எஃப் இன்வெஸ்ட் ஆஃப் ஒய் ஈக்குவல்ட்டுன்னா ஒய் ப்ளஸ் த்ரீ பை டூ. அதே மாதிரி எஃப் இன்வெஸ்ட் ஆஃப் எக்ஸ்னா என்ன பண்ணலாம், இந்த ஒய்யை எக்ஸாக மாற்றி எழுதுறோம் ஓகேவா. இப்போ இதுதான் நமக்கு மெத்தட் ஒன்று ஓகேவா. மெத்தட் டூ என்னன்னு பாருங்கள், இதே மாதிரி தான், அதை வந்து எஃப் டாட் ஜி ஜி டாட் எஃப் வச்சு போடுவோம் ஓகேவா. இன்னொன்று நல்லா ஞாபகம், எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்ன ஒய், ஜி டா ஜி ஆஃப் ஒய்னா என்ன நமக்கு எக்ஸ் ஓகேவா. ஓகே மெத்தட் டூ பாருங்கள், ஓகேவா. மெத்தட் டூ இப்போது கிவன் கொடுத்துருக்குறது என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ. இதை நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், ஒய். எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்ன அர்த்தம், ஒய் ஓகேவா. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன இருக்குது நமக்கு, டூ எக்ஸ் மைனஸ் த்ரீன் இருக்கா ஓகேவா. இப்போ இதான் இருக்குது நமக்கு, இப்போ இதுலேருந்து எக்ஸ் கண்டுபிடிக்கலாமா, எக்ஸோட வேல்யூ என்ன என்ன வந்துடும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இது வந்து ஒய் ப்ளஸ் த்ரீயாக இருக்கும், இந்த மல்டிப்ளைல உள்ள டூ டிவைடில் வந்துடும். இப்போ இதை என்ன எடுத்துக்க போகிறோம், எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறத ஒய்னு எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸுங்கிறது என்ன, ஜி ஆஃப் ஒய் தானே எடுத்தோம். அப்போ ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு என்ன, ஒய் ப்ளஸ் த்ரீ பை டூ. இப்போ இதானே நமக்கு மீனிங், இது இதுக்கு ஈக்குவலாக இருக்குது. சரி இப்போது இதில் பார்த்தீங்கன்னா எஃப் டாட் ஜி ஓகேவா, ஜி டாட் எஃப். எஃப் கூட யார் தான் வரா, எக்ஸ் தான் வருது. ஜி கூட யார் தான் வரா, ஒய் தான் வருது ஓகேவா. அதை நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட டேர்ம் என்ன கிடைக்குது, ஒய்ன்னு கிடைக்கணும். அதே மாதிரி ஜி ஆஃப் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டால் அதோட டேர்ம் என்ன, எக்ஸ். அதை ப்ரூஃப் பண்ணும், அதுதான் நமக்கு என்னென்னா ஒன் டு ஒன் அண்ட் ஆன் டூ, அதாவது பைஜெக்ஷன் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறது ஓகேவா. இப்போ இதில் பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா எஃப் டாட் ஜி ஆஃப் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா. இது இப்போ இதை நான் எடுத்துகிட்டு ப்ரூஃப் பண்ண போகிறேன். அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஒய்ன்னு எழுதலாமா ஓகேவா. எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஒய்யோட வேல்யூ என்ன இருக்குது, ஒய் ப்ளஸ் த்ரீ பை டூ ஓகேவா. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கா. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது, டூ எக்ஸுக்கு பதிலாக இருக்கிறது என்ன இருக்குது, ஒய் ப்ளஸ் த்ரீ பை டூ மைனஸ் த்ரீ. இப்போ இந்த டூ டூ கேன்சல் ஆகிடுமா, இந்த ப்ளஸ் த்ரீ மைனஸ் த்ரீ நமக்கு என்ன கிடைக்கும், ஒய் ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சா. சரி அதாவது எஃப் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் ஒய்னு எடுக்கக்குள்ள, இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன கிடச்சிருக்கு, ஒய்ன்னு ஆன்சர் கிடச்சிருக்கா. எஃப் டாட் ஜி ஆஃப் ஒய் அப்படின்னு எடுக்கக்குள்ள நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கேன், ஒய்ன்னு கிடச்சிருக்கு. இப்போ அதே மாதிரி அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்கக்கணும். இது எடுக்கக்குள்ள நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கணும், எக்ஸுங்கிறது கிடைக்கணும் ஓகேவா. அது சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா இது பைஜெக்ஷன். இப்போ இதில் என்ன பண்ணோம், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஓகேவா. இப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னா ஜி அப்படி வச்சுப்போம். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது, டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஓகேவா. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஜி ஆஃப் ஒய் மாதிரி இருக்கா. ஜி ஆஃப் ஒய்யோட வேல்யூ என்ன நமக்கு, டூ இன்ட்டு இப்போ இந்த எக்ஸ் இருக்கிற பிளேஸில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், ஒய் ப்ளஸ் த்ரீ பை டூ ஓகேவா. டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ, சாரி இப்போ இது ஜி ஆஃப் ஒய் மாதிரி இருக்கு நமக்கு. இது பக்கத்துக்கு ஜி ஆஃப் ஒய் மாதிரி இருக்குது. இப்போ இது ஒய்யோட வேல்யூ தானே ஓகேவா. இப்போ ஜி ஆஃப் ஒய்னா நம்மளுக்கு ஃபார்முலா என்ன இருக்குது, ஒய் ப்ளஸ் த்ரீ பை டூன்னு தானே இருக்குது. அப்போ இந்த ஒய்க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ, ஆல்ரெடி ஒரு ப்ளஸ் த்ரீ இருக்குது, டிவைடட் பை டூ ஓகேவா. இது என்னோட வேல்யூ நமக்கு, இப்போ இது வந்து நம்மளுக்கு ஃபார்முலா படி என்ன, ஜி ஆஃப் ஒய் மாதிரி இருக்குது. ஜி ஆஃப் ஒய்னா என்ன நமக்கு, ஒய் ப்ளஸ் த்ரீ பை டூ. இப்போ இந்த ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இங்கே இருக்கிற டூ எக்ஸ் மைனஸ் த்ரீயை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஓகேவா. இந்த த்ரீ த்ரீ கேன்சல் ஆகிடும், அடுத்து இந்த டூ டூ கேன்சல் ஆகிடும். அப்போ இதோட ஆன்சர் என்ன, எக்ஸ்
ஓகேவா இதோட ஆன்சர் x இப்போ f dot g எடுத்துக்கோல என்ன ஆன்சர் கிடைக்குது y னு கிடைக்குது g dot f னு எடுத்துக்கோல என்ன கிடைக்குது y x னு கிடைக்குது ஓகேவா அப்ப அவ்வளவுதான் தேர்ஃபோர் இட் இஸ் பைஜெக்ஷன் ஓகேவா இப்போ இதுதான் இப்போ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்ல இப்போ இன்வர்ஸ்க்கு என்ன பண்ணனும்னா சேம் போனதுக்கு போட்டோம்ல அதேதான் இப்போ இன்வர்ஸ்க்கு இப்போ f of x equal to அதாவது f of என்ன பண்ணுவோம் x ஓட வேல்யூ என்ன y plus 3 by 2 இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு f of x மாதிரி இருக்கு இதோட வேல்யூ என்ன நமக்கு 2x க்கு பதிலாக f of x ஓட வேல்யூ என்ன 2x minus 3 ஆ x க்கு பதிலாக என்ன இருக்கு நமக்கு y plus 3 by 2 minus அங்கே என்ன இருக்கு 3 இப்போ டூ டூ கேன்சல் ஆகிடும் இந்த ப்ளஸ் த்ரீ மைனஸ் த்ரீ கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒய் ஓகேவா அதாவது என்ன இருக்குது நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ ஒய் அதை இந்த டேர்ம் என்ன இருக்குது நமக்கு எஃப் ஆஃப் இதுன்னு எடுத்துக்கிட்டோன்னா எஃப் ஆஃப் ஒய் ப்ளஸ் த்ரீ பை டூன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா என்ன கிடைக்கும் ஒய்னு கிடைக்குது அப்போ எஃப் ஈக்குவல் டு எஃப் இந்த பக்கம் வந்துச்சுன்னா இன்வெர்ஸா எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஒய் ப்ளஸ் த்ரீ பை டூ அதே மாதிரி எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன எக்ஸ் ப்ளஸ் த்ரீ பை டூ ஓகேவா இதுதான் இன்வெர்ஸ் ஓகேவா இன்வெர்ஸ்னால் அதே மாதிரி தான் அந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறோம் ஓகேவா ஃபைண்ட் இட்ஸ் இன்வெர்ஸ்னால் இதான் இதான் செகண்ட் மெத்தட் எஃப் டாட் ஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒய்ன்னு ப்ரூஃப் பண்ணோம் ஜி டாட் எஃப்னு எடுத்துக்கிட்டோன்னா எக்ஸ்னு ப்ரூஃப் பண்ணோம் இது ரெண்டும் இருந்துச்சுன்னா இட் இஸ் பைஜெக்ஷன் இன்வெர்ஸ் ரெண்டு மெத்தடுக்கும் ஒரே மாதிரி தான் ஓகேவா இன்வெர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கனா ரெண்டு மெத்தடுக்கும் ஒரே மாதிரி தான் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நான் ஒய் ப்ளஸ் த்ரீ பை டூ இருக்குது இந்த டேர்ம் எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு ஒய்யோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகேவா எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் த்ரீ பை டூ இதே எக்ஸ் இருந்ததுன்னா எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன எக்ஸ் ப்ளஸ் த்ரீ பை டூ ஓகேவா இது ஃபைவ் மார்க் கொஸ்டின் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா தேங்க்யூ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 1.3 டுவெல்த்து சம் இருக்கும் அதில் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் ஃபைவ் ரெண்டு மெத்தடில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து ஷோராக சொல்ல முடியும் எஃப் டாட் ஜி ஜி டாட் எஃப் அவ்வளோவா சிம்பிளாக முடிஞ்சு போயிடும் இன்வெஸ்ட் கண்டுபிடிக்கிறது ரெண்டுத்துக்கும் சேம் தான் இப்போ ஒன் டு ஒன் ஆன் டு சொல்லி நம்ம போடலாம் ஓகேவா இப்போ இந்த இடத்துல 3x மைனஸ் ஃபைவ் அப்படின்னு இருக்கும் அவ்வளோதான் சேஞ்சஸ் ஓகேவா 3x மைனஸ் ஃபைவ் அதான் ஓகேவா இப்போ எக்ஸசைஸில் டுவெல்த்து சம் லெவன்த்து போட்டாச்சு டுவெல்த்து சம் போடுங்க ஓகேவா தேங்க்யூ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்